ஹலோ லேர்னர்ஸ், வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் டெய்லி யூஸேஜ் ஹிந்தி வேர்ப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற வேர்ப்ஸ் எல்லாமே வந்து நம்ம ரீசன்ட் டைம்ஸில் வந்து எக்ஸாம்பிள் சென்டென்ஸோட பார்த்த வேர்ப்ஸ் தான். இந்த வீடியோவில் நிறைய வீடியோஸில் வந்து போட்ட ஹிந்தி வேர்ப்ஸை வந்து சம்மரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்ஸோட வீடியோஸ்லாம் பார்த்தோம் இல்லையா, ஒவ்வொரு வேர்பையும் எக்ஸாம்பிள் சென்டென்ஸோட கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வேர்பெல்லாம் வந்து ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற வேர்ப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்க்கான பிடிஎஃப் ஃபார்மேட் வேணும் அப்படின்னா நம்ம வெப்சைட்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன். நீங்கள் அங்கே போயிட்டு ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், உணர்து, அதாவது வந்து ரியலைஸ் பண்ணுறது, ஒரு விஷயத்தை வந்து ரியலைஸ் பண்ணுறதுக்கு உணர்றதுக்கு வந்து எஹசாஸ் கர்ணா, நம்ம தமிழில் உணர்வது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு வந்து எஹசாஸ் கர்ணா, எஹசாஸ் கர்ணா. அடுத்தது வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது, அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பகஞ்சானா, பகஞ்சானா. அடுத்தது மறுக்கிறதுக்கு, ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம ரெஃப்யூஸ் பண்ணுவோம் இல்லையா, மறுப்போம் இல்லையா, இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணுறதுக்கு வந்து இன்கார் கர்ணா, இன்கார் கர்ணா. ஸோ நம்ம ஆல்ரெடி நான் எக்ஸாம்பிள் சென்டென்ஸோட கொடுத்த வீடியோஸ்லலாம் அதோட பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸு அந்த மாதிரியான எக்ஸாம்பிள் சென்டென்சஸ்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போதைக்கு இந்த வேர்புக்கு ஹிந்தியில் எப்படி வரும் அப்படின்றத மட்டும் இந்த வீடியோஸை பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ உணர்றதுக்கு வந்து எஹசாஸ் கர்ணா, அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பகஞ்சானா, மறுக்கிறதுக்கு இன்கார் கர்ணா. அடுத்தது பாருங்கள், ஃபீல் பண்ணுறதுக்கு வந்து பச்சாத்தாவா. ஸோ வருந்துவது அப்படின்னா பச்சாத்தாவா. மோதறதுக்கு வந்து, அதாவது வந்து நேரடியாக மோதுவோம் இல்லையா, அதுக்கு வந்து டகரானா, டகரானா. அடுத்தது குணப்படுத்துவதுக்கு வந்து இலாஜ் கர்ணா, இலாஜ் கர்ணா. ஸோ உடம்பு சரியில்லை அப்படின்னா அதை குணப்படுத்துறது, அந்த ஆக்ஷனை குறிக்கிறது தான் இலாஜ் கர்ணா. அடுத்தது வந்து கெஞ்சிறதுக்கு வந்து பீங் மாங்கனா, பீக் மாங்கனா. ஸோ ஒரு பொருளை வந்து கேட்கறதுக்கு வந்து நம்ம மாங்கோ அப்படின்ற ஒரு வேர்ப் யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே ரெக்வஸ்ட் பண்ணி பண்ணுறதுக்கு வந்து பீக் மாங்கனா. அடுத்தது குறை சொல்கிறதுக்கு வந்து தோஷ் தேனா, தோஷ் தேனா. திருப்பி போடுறதுக்கு, இப்போ இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிற வேர்ப்ஸ் எல்லாமே வந்து குக்கிங் ரிலேட்டடான வேர்ப்ஸாக இருக்கும். ஸோ திருப்பி போடுறது, இப்போ தோசையெல்லாம் திருப்பி போடுவோம் இல்லையா, அதுக்கு வந்து பலட்னா, பலட்னா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கிலீஷில் ஃப்ளிப்னு சொல்லுவோம், ஹிந்தியில் வந்து பலட்னா. அடுத்தது பாருங்கள், தோசை கருகிடுச்சு அப்படின்னா வந்து தீஞ்சிடுச்சின்னு சொல்லுவோம். அதுக்கெல்லாம் வந்து சொல்கிறதுக்கு வந்து ஜல்னா. ஸோ எரியறது, தீயறது, இதுக்கெல்லாம் அதெல்லாம் குறிக்கிறது வந்து ஜல்னா அப்படின்றது. அடுத்தது பாருங்கள், நொதிக்கிறது. ஸோ மாவுலாம் வந்து புளிச்சு வரும் இல்லையா, நொதிக்கிறது, புளிக்கிறது, இதுக்கெல்லாம் அந்த ஃபெர்மெண்டேஷன்னு இங்கிலீஷில் சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு வந்து கமீர்னா, ஹிந்தியில் கமீர்னா. அடுத்தது தடவுறது, இப்போ ப்ரெட்டு மேலே ஜாம் இந்த மாதிரிலாம் சாஸ்லாம் தடவும் இல்லையா, அதுக்கு வந்து சுப்பட்னா, சுப்பட்னா. ஸோ இல்லை அப்படின்னா வந்து லஹாதேனா அப்படின்னு சொல்லலாம், சுப்பட்னாவும் சொல்லலாம், லஹாதேனாவும் சொல்லலாம். அடுத்தது பாருங்கள், மசிக்கிறதுக்கு வந்து மசல் தேனா, மசல் தேனா. அரைக்கிறதுக்கு வந்து பீஸ்னா, பீஸ்னா. அடுத்தது சீவறதுக்கு வந்து கத்துக்கஸ் கர்ணா, கத்துக்கஸ் கர்ணா. ஸோ அரைக்கிறது அப்படின்னா வந்து நீங்கள் ட்ரையாக அரைக்கிறது, மாவு அரைக்கிறது எல்லாத்துக்குமே வந்து பீஸ்னா அப்படின்றத சொல்லலாம். சீவறது, இப்போ காயெல்லாம் சீவோம் இல்லையா, அதுக்கு வந்து கத்துக்கஸ் கர்ணா, கத்துக்கஸ் கர்ணா. பொட்டேட்டோலாம் மேஷ் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் மசிப்பது, அது ஹிந்தியில் மசல் தேனா. அரைக்கிறதுக்கு பீஸ்னா, சீவறதுக்கு கத்துக்கஸ் கர்ணா. அடுத்தது பிழியறதுக்கு, ஸோ லெமன்லாம் பிழியும் இல்லையா, ஜூஸ்லாம் பிழிஞ்சு எடுப்போம் இல்லையா, அதுக்கு வந்து நிச்சோடனா, நிச்சோடனா. அடிக்கிறது, ஸோ அடிக்கிறது மீன்ஸ் இப்போ முட்டையெல்லாம் நல்லா அடித்து ஊற்றினா ஆம்லேட் நல்லா சாஃப்டாக வரும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கேக்லாம் பேக் பண்ணும்போது மாவெல்லாம் நல்லா பீட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி அடிக்கிறதுக்கு வந்து பென்டனா. நார்மலாக அடிக்கிறதுக்கு வந்து மாரோ அப்படின்னு சொல்லுவோம், இங்கே வந்து பென்டோ, பென்டனா, அந்த ஆக்ஷனை குறிக்கிறது. அடுத்தது ஊத்துறதுக்கு, ஸோ ஆயில், தண்ணி இந்த மாதிரிலாம் ஊற்றுவோம் இல்லையா, அதுக்கெலாம் வந்து டால்னா, டால்னா. ஸோ அந்த டாலோ அப்படின்ற வேர்ப் நிறைய இடத்துல நம்ம முன்னாடி வீடியோஸ்லலாம் நிறைய இடங்களில் யூஸ் பண்ணியிருக்கோம். பெட்ரோல் போடு அந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு டாலோ அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ பிழியறது அப்படின்னா நிச்சோடனா, அடிக்கிறதுக்கு பீட் பண்ணுறதுக்கு வந்து பென்டனா. இந்த அடிக்கிறது வந்து மாவு, முட்டை, பேட்டர் இந்த மாதிரிலாம் அடிக்கிறதுக்கு. ஊற்றுவது அப்படின்னா டால்னா. அடுத்தது வந்து வடிகட்டுறதுக்கு வந்து சான் தேனா, சான் தேனா. சலிக்கிறதுக்கு வந்து சான்னா. ஸோ சான்னா, சான் தேனா, ரெண்டுமே எது வேணாலும் சொல்லலாம். வடிகட்டுறது, சலிக்கிறது, இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து ஹிந்தியில் வந்து ஒரே வேர்ப் தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ வடிகட்டவும் அந்த சல்லடை இருக்குது பார்த்தியா, அதுக்கு வந்து சான்லி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது தூவறதுக்கு, ஸோ உப்பு பெப்பர்லாம் தூவும் இல்லையா, அந்த ஆக்ஷனை குறிக்கிறது வந்து சிடக்னா, சிடக்னா. அடுத்தது பாருங்கள்,
குளிர்விக்கிறது, குளிர்விக்கிறது மீன்ஸ் ஆற வைக்கிறதுக்கு வந்து தண்டா ஹோனா, தண்டா ஹோனா. சூடுபடுத்துறதுக்கு வந்து கரம் கர்ணா. ஸோ கரம் அப்படின்னாலே சூடு. ஸோ கரம் கர்ணா அப்படின்னா சூடுபடுத்துறது அப்படின்னு அர்த்தம். ஆற வைக்கிறதுக்கு வந்து தண்டா ஹோனா, தண்டா அப்படின்னாலே வந்து சில்னஸ் அப்படின்றது அர்த்தம். உறைய வைக்கிறதுக்கு, ஸோ தயிர்லாம் உறைய வைப்போம் பார்த்தீங்களா, அந்த ஆக்ஷனை குறிக்கிறது வந்து ஜமானா, ஜமானா. அடுத்தது வறுக்கிறதுக்கு வந்து பூன்னா, பூன்னா. ஸோ காய்கறிலாம் வதக்கிறதுக்கும் வந்து பூன்லோ அப்படின்ற வெர்ப் நம்ம சொல்லுவோம். வறுக்கிறதுக்கு, அதாவது ஃப்ரை பண்ணுறதுக்கும் வந்து பூன்னா அப்படின்றத சொல்லுவோம். பொறிக்கிறது, ஸோ எண்ணெய் ஊற்றி பொறிக்கிறதுக்கு வந்து தலானா, தலானா. அடுத்தது கலக்கிறது, ஸோ கலப்பது மீன்ஸ் இப்போ தண்ணியில் உப்பு சக்கரைலாம் கலந்தால் வந்து அது கரைஞ்சி டிசால்வ் ஆகும் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து மில்னா, மில்னா. ஸோ வறுக்கிறது வதக்கிறது இதுக்கெல்லாம் பூன்னா, பொறிக்கிறதுக்கு வந்து தலானா, கலப்பது அப்படின்னா வந்து மிலானா. அடுத்தது பாருங்கள், தாளிக்கிறதுக்கு வந்து சவுங்க் லஹானா இல்லைன்னா தட்கா லஹானா. ஸோ தட்கா பேன்னு சொல்லுவாங்கள்ல, தாளிக்கிற பேன் வானலை, ஸோ அதுக்கு தான் தட்கா. ஸோ தட்கா லஹானா, சவுங்க் லஹானா. அடுத்தது கரையிறதுக்கு வந்து கோல்னா, கோல்னா. ஸோ முன்னாடி பார்த்தது வந்து கலப்பது, மிக்ஸ் பண்ணுறது ரெண்டுத்தையும் ஒன்றா, இது அந்த கரையிற ஆக்ஷனை வந்து கோல்னா. சுடுறதுக்கு, அதாவது பேக் பண்ணுறது, இப்போ ரொட்டி சப்பாத்தி இதெல்லாம் சுட்டு எடுப்போம் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து சேங்கனா, சேங்கனா, சேங்கனா. அடுத்தது வந்து, ஸோ கவனிக்காமல் இருக்கிறது, ஒரு விஷயத்தை வந்து நம்ம கவனிக்காமல் புறக்கணிக்கிறது, இக்னோர் பண்ணுறதுக்கு வந்து உபகேஷ் கர்ணா, உபகேஷ் கர்ணா. அதுக்கு அடுத்தது ஒருத்தவங்களுக்கு வந்து ஒபீடியன் பண்ணுறது, கீழ்ப்படிஞ்சு ஒருத்தவங்க சொல்ல கேட்டு நடக்கிறதுக்கு வந்து ஆகிய கரித்தா இல்லை ஆகியமானா அப்படின்றதும் சொல்லலாம். ஏற்பாடு செய்கிறதுக்கு வந்து ஆயோஜன் கர்ணா, ஆயோஜன் கர்ணா. ஸோ கவனிக்காமல் இக்னோர் பண்ணுறதுக்கு வந்து உபகேஷ் கர்ணா, ஒபீடியன்ட்டு கீழ்ப்படிஞ்சு ஒருத்தவங்க சொல்ல கவனித்து நடக்கிறதுக்கு வந்து ஆகிய கரித்தா இல்லைனா ஆகியமானா. ஏற்பாடு செய்கிறதுக்கு வந்து ஆயோஜன் கர்ணா. ஸோ நம்ம இப்போ பார்த்த வேர்ப்ஸ் எல்லாமே உங்களுக்கு நிறைய இடங்களில் டே டு டே லைஃப்பில் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இந்த மாதிரியே நிறைய வேர்ப்ஸ் அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களை மாதிரி ஹிந்தி லேர்ன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, தன்யவாத்.